பசு கொள்ள நாமத்துக்கு மயமண்டதாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது காட் இஸ் ஹோலி தேவன் பரிசுத்தராயிருக்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த பரிசுதம் என்று சொன்னால் அதுக்கு செப்பரேட் செப்பரேஷன் ஆர் எப்பார்ட்னஸ் அது வந்து வேறுபாடு அல்லது வந்து ஒரு ஒரு பொருளிலிருந்தோ ஒரு நபரிலிருந்தோ வித்தியாசமாய் காணப்படுறது என்ற அர்த்தம் பரிசுத்தம் என்று சொன்னால் அது மட்டுமல்ல ஒரு நபரையோ ஒரு பொருளையோ வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒதுக்கி வைப்பதும் இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையிலே அடங்கும் அது ஒரு காமன் நியூஸுக்காகவோ சாதாரணமான ஒரு இதுக்காகவோ இல்லை வந்து தெய்வீகமான ஒரு காரியத்துக்கோ ஒரு நபரையோ ஒரு பொருளை வந்து ஒதுக்கி வச்சால் அதுக்கு வந்து பரிசுத்தம் என்று சொல்லும் எப்ராய மொழியில் அதனுடைய அந்த எப்ராய வார்த்தை வந்து கடேஷ் என்று சொல்லும் இந்த கிரீக்கு வந்து கிரீக்கு வார்த்தை வந்து ஹகியோஸ் என்ற வார்த்தை தான் இது ரெண்டும் வந்து இந்த வேறுபாடு என்ற அர்த்தம்தான் அதுக்கு உள்ளது ஆனால் ஒரிஜினலில் இதில் வந்து தார்மீகமான ஒன்றும் இல்லை ஏற்கனவே நம்ம வந்து மற்ற பாடங்களை நம்ம பார்த்துருக்கிறது உதாரணத்துக்கு ஆதி ஆகமும் முப்பத்தெட்டு இருபத்தி ஒன்றில் இந்த டெம்பிள் ப்ராஸ்டியூட்ஸ் கோயிலில் கோயில் என்று சொன்னால் வந்து மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிற கோயிலில் வந்து டெம்பிள் ப்ராஸ்டியூட் அந்த தேவதாசிகள் என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டது என்ன தெரியுமா கட்சா அப்படின்னு சொன்னால் இந்த பரிசுத்த என்ற அந்த வார்த்தை தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கு ஆதி ஆகமும் முப்பத்தெட்டு இருபத்தொன்னில் இது மதபரமான ஒரு அதார்மீகமான காரியம் செய்வதற்கு அந்த நபர்களை ஒதுக்கி வைத்தது என்ற அர்த்தம் தேவதாசிகள் என்ற அர்த்தம் யாத்திராகம் நாற்பது பதினொன்றில் அங்கே உள்ள அந்த பாத்திரம் வந்து அது ஒதுக்கி வைத்தது ஒரு பிரத்யே ஒரு ஒரு குறிப்பிட்ட கருத்துக்காக ஒதுக்கி வைத்தது என்று அங்கே நம்மளை பார்க்க முடியும் அது மட்டுமல்ல லேவியாக இருபத்தி ஏழு பதினாலு பதினாறு ஒரு நபருக்கு அவருடைய வீட்டையோ அவருடைய வயலையோ வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்துக்காக ஒதுக்கி வைக்கலாம் அதுவும் வந்து இந்த ஹோலி என்ற வார்த்தை தான் அப்போ இந்த அடிப்படையான இந்த வேறுபாடு என்ற அந்த அர்த்தத்திலிருந்து ஒரு வித்தியாசம் வந்தது எப்போ தார்மீகமான தூய்மை என்று சொல்லி அந்த ஒரு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்தது பாவம் நிறைந்தது அசுத்தமானது கெட்டதிலிருந்தெல்லாம் வந்து வித்தியாசமானது என்ற ஒரு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்தது அது மட்டும் அல்ல இந்த பரிசுத்தம் வந்து ரெண்டு நிலைமையில் நம்மளால் காணப்படி முடியும் ஒன்று வந்து சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்தெல்லாம் அவர் வந்து வேறுபட்டு வேறுபட்டிருக்கிறார் தேவன் அவருடைய மஜஸ்டிக் டிரான்சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லும் அப்போது சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாத்திலிருந்தும் அவர் வந்து வித்தியாசம் உள்ள நபர் ஒதுக்கப்பட்ட நபர் என்றுதான் அதுக்கு அர்த்தம் அது மட்டுமல்ல சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பது ஒன்றிலிருந்து மூணு வரைக்கும் தேவன் வந்து எல்லா நபர்களுக்கு மேலேயும் உயர்த்தப்பட்டவர் என்று அவர் வந்து பரிசுத்தமானவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏசிய ஐம்பத்தேழு பதினஞ்சில் த ஹை அண்ட் அக்ஸால்ட் ஒன் உயர்ந்தும் உன்னதவும் அவருடைய நாமம் வந்து பரிசுத்தம் என்று அங்கே சொல்லியிருக்கிறது அது மட்டுமல்ல அவர் வந்து வேறுபாடுள்ள நபர் வேறுபாடுள்ள நபர் தார்மீகமான அந்த காரியங்களில் இருந்து விலகி தார்மீகமான தூய்மையில் இருக்கக்கூடிய நபர் இந்த ரெண்டு இதம் வந்து ஏசிய ஆறு ஒன்றிலிருந்து அஞ்சு வரை நம்மளால் பார்க்க முடியும் அப்போது தேவனுடைய அந்த பரிசுத்தம் என்று சொன்னால் செல்ஃப் அஃபோமிங் பியூரிட்டி என்று சொல்லும் அதாவது சுயமாக அவருடைய தூய்மையை வந்து உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம் என்றுதான் தேவனுடைய பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது அப்போது தேவன் வந்து அவருடைய சித்தத்தில் அவர் வந்து என்ன தெரியுமா இருக்கிறவராக இருக்கிற அந்த நிலைமை அதில் வந்து அவர் வந்து உறுதியோடு இருக்கிறார் என்று தான் அதுக்கு அர்த்தம் மற்றதுலாம் உன்னோடும் சேராமல் அவர் வந்து தன்னையே வந்து அதிலிருந்தெல்லாம் ஒதுக்கி வைத்தார் அவர் சிருஷ்டிகர்த்தர் மற்றெல்லாம் சிருஷ்டிகள் என்று அப்போது இவருடைய தார்மீகமான அந்த இயற்கையைத்தான் வந்து தேவன் காட் இஸ் பியூர் தேவன் தூய்மை உள்ளவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய தார்மீகமான இயற்கையை தான் வந்து அது சொல்லுகிறது அப்போ அவருடைய எல்லா சுபாவங்களும் ஒன்று இணைந்து இருக்கிறது என்று தான் அதுக்கு அர்த்தம் வித்தியாசம் எல்லாம் கிடையாது எல்லாம் இணைந்து தான் இருக்கிறது அப்போது இந்த பரிசுத்தம் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தினுடைய அந்த வல்லமை அல்லது வந்து அதனுடைய சக்தி சித்தத்தினுடைய சக்தி தான் இந்த பரிசுத்தம் என்று சொல்லுவது அப்போ அவருக்கு ஒருபோதும் வந்து பரிசுத்தம் அல்லாமல் இருக்க முடியாது அவர் பரிசுத்தராக தான் இருக்கும் அப்படி தான் அவர் இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது பரிசுத்தம் என்று சொன்னால் தெரியுமா அவர் தானாகவே உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் வந்து இந்த பரிசுத்தம் என்று சொல்லுகிறது இதயத்தில் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பது நாலில் இருந்து வரைக்கும் அங்கே வந்து அவர் உயர்த்தப்பட்டவர் அவர் வந்து மகிமையுள்ளவர் என்று அங்கே சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேரில் ஒன்று பதினஞ்சிலிருந்து பதினாறு வரைக்கும் அவ அங்கேயும் ஆண்டவர் வந்து உன்னதமானவர் பரிசுத்தமானவர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் எண்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சில் தேவனுடைய பரிசுத்தத்தில் வந்து நான் வந்து ஆணை எடுகிறேன் என்று சொல்லி சங்கீதம் ஐம்பத்தொன்று பதினொன்று தேவனுடைய பரிசுத்த ஆவி யாத்திராகமம் பதினஞ்சு பதினொன்று தேவனுடைய அந்த மஜஸ்டிக் ஹோலினஸ் அந்த உயர்ந்த உன்னதமான அந்த பரிசு பரிசுத்தி பரிசுத்தம் சங்கீதம் நூற்றி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு தேவன் அவருடைய அந்த பரிசுத்தமான வார்த்தையின் நினைவுகொண்டார் என்று அங்கே சொல்லியிருக்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு ஒன்று அவருடைய கைகள் வந்து வெற்றி நேரிட்டது என்ன தெரியுமா அவருடைய பரிசுத்தமான கரங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அதனால் இந்த பரிசுத்தம் வந்து அவருடைய அடிப்படையான சுபாவ குண விசேஷம் அந்த இந்த பரிசுத்தம் தான் மற்ற அவருடைய சுபாவ குண விசேஷங்களை வந்து இயக்க செய்வது அடிப்படையானது அவருடைய பரிசுத்தம் என்று நாம் மற மறக்கக்கூடாது அவருடைய பேர் வந்து பரிசுத்தமானது சங்கீ ஏசி ஐம்பத்தி ஏழு பதினஞ்சு ஏசி ஆறு ஒன்னிலிருந்து மூணு வரைக்கும் பரிசுத்தர் 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 ஆனால் அன்பு அன்பு அன்புன்னு எங்கேயும் சொல்லலை நித்தியம் 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 எங்கேயும் சொல்லலை பரிசுத்தர் 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 சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு ஆமோஸ் நாலு ரெண்டு அவருடைய பரிசுத்தத்தில் அவர் வந்து ஆணையிடுகிறது என்று அவர் சொல்லுகிறார் மத்தாய் ஆறு ஒன்பதுலேருந்து பத்து வரைக்கும் அங்கே வந்து ஹகியோஸ் என்ற வார்த்தை உமது உமது பெயர் வந்து நாமும் வந்து പരിശുദ്ധമാണ് അങ്ങല്ല യോവാന് പതിനേഴ് ഒൻ പതിനൊന്ന് ഹോളി ഫാദർ പരിശുദ്ധ പിതാവേ അൻപാണ്ട പിതാവേണ്ടെല്ലേ സർവ വല്ലമയുള്ള പിതാവ് ആന ഇത് തന്നെ തരുമാ ഇത് പരിശുദ്ധ പിതാവേ എന്ന് താൻ കർത്തർ പിതാവ അഴക്കുന്നത് നമ്മളുടെ ദേവൻ പരിശുദ്ധമാണ് ദേവൻ அவர் தேவனுடைய பரிசுத்தம் என்று சொன்னால் அவர் தானாகவே வந்த தார்மீகமான அந்த தூய்மையை வந்து உறுதிப்படுத்துறது தான் எல்லா சுபாவ குண விசேஷங்களும் அதனுடைய அடிப்படை வந்து தான் அன்பு கிடையாது தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கருத்தருடைய பரிசுமுள்ள நாமத்துக்கு மாண்டவராக